வாழி வதைப்படலம் கம்பராமாயணம் ராமலக்குவனர் சுக்ரீவனுடன் சென்ற மலை வழி காட்சி ராமலக்வர் சுக்ரீவனை அழைத்துக்கொண்டு கொண்டு கிஸ்கிந்தா மலைப்பகுதியில் நடந்து சென்றனர் ராமலக்குவர் சுக்ரீவனை அழைத்துக்கொண்டு கொண்டு கிஸ்கிந்தா மலைப்பகுதியில் நடந்து சென்றனர் அவர்கள் நடந்து சென்ற காட்சியை ஆண் யாழி ஒன்று இரண்டு புலி இரு யானை இரு ஆண் சிங்கங்களுடன் கூடி செல்வது போல இருந்தது இந்த காட்சியை கம்பர் இவ்வாறு வர்ணிக்கிறார் இயற்கை அழகு குடிக்கொண்டிருந்த அந்த மலைப்பகுதியில் ஆச்சாமரங்கள் பச்சிலை மரங்கள் ஏல மரங்கள் வாழை மரங்கள் சுர புன்னை மரங்கள் போன்றவை மிகுந்து காணப்பட்டன மனம் வீசும் சந்தன மரங்களும் மேகம் தழுவும் முகடுகளும் மலை முகடுகளும் சண்பக மரச்சோலைகளும் காணப்பட்டன ராமலக்குவர் விரைவாக வருவதைக் கண்ட மேக கூட்டங்கள் அச்சம் கொண்டு சிதறி ஓடின ராமலக்குவர் வருவதை கண்ட மேகக்கூட்டங்கள் அச்சம் கொண்டு சிதறி ஓடின அதனால் அவற்றிலிருந்து நீர் பெருகி ஓடியது மேகக்கூட்டங்கள் அச்சம் கொண்டு ராமலக்குவர் வருவதை பார்த்து மேகக்கூட்டங்கள் அச்சம் கொண்டு சிதறி ஓடின அந்த சிதறி ஓடியதால் மேகங்களிலிருந்து நீர் கொட்டியது அவற்றிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது பாம்பு யானை சிங்கம் போன்றவை அந்த நீர் ஓட்டத்தோடு சேர்ந்து அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது மதம் கொண்ட யானை ஒரு உரம் தாக்கியதால் முறிந்த மரங்களின் மரங்களில் மீதிருந்த தேனடைகள் அதிலிருந்த தேன் சிதறி ஓடியது அதனால் அந்த மலை வழி முழுவதும் வழுக்கத் தொடங்கின தேனால் மலைகளில் உள்ள செந்நிற மணிகள் நெருப்பை போல ஒளி வீச அந்த மலைகளில் உள்ள பொன்னின் ஒளி அந்த நெருப்பை அணைக்கும் நீரை போல ஒளி வீசியது திணைத்தூள்கள் திணைத்தால் அந்த தாள் வந்து நெற்க்தால்கிற மாதிரி திணைத்தாள் நல்லா உயர்ந்து விளைந்த நெற்கு அந்த திணைக்கதிர்கள் உள்ளது திணைத்தாள் அந்த தாள் படிந்த இடத்தில் காலை பாய்வது போல் அருவிகள் மிகுந்த வேகத்துடன் பாய்கின்றன குளங்களில் முன் இடங்களில் அந்த யானை கூட்டம் பாயும் குருவிகள் தினைக்கதிர்களில் பாயும் குரங்குகளில் குரங்குகள் அவைகளெல்லாம் பாய்ந்து ஓடும் அதாவது இந்த கூட்டங்களில் யானை கூட்டம் பாய்கின்றது குருவி திணைக்கதிர்களில் பாய்கின்றது குரங்குகள் பாய்ந்து ஓடுகிறது அதாவது இவர்கள் ராமலக்குவர் வருவதை பார்த்தவுடன் மேகங்கள் சிதைந்து ஓடி யானைகள் மேகங்கள் சிதைந்து சிதறியதனால் தண்ணி பெருக்கெடுத்து ஓடி யானைகள் யானைகளுடைய தாக்குதலால் மரங்களிலிருந்து தேனடைகள் பெருக்கெடுத்து ஓடி தேன்கள் ஓடி பாதைகள் வழுக்கி ஒருபுறம் யானை புலி சிங்கம் கரடி அனைத்தும் ஓடி இப்படி ஒவ்வொரு கூட்டங்கள் பாய்ந்து ஓடும்போது யானை கூட்டம் ஒரு புறம் பாயும் குருவி குருவி கூட்டங்கள் பறந்து திணைக்கதிர்கள் நோக்கி பாயும் குரங்குகள் ஒருபுறம் பாய்ந்து ஓடும் இந்த மலை உண்டாகும் ஏலக்காயினுடைய நறுமணம் அந்த ஏலக்காயினுடைய வாசனை வானில் உள்ளவர்களையும் தன்பால் இழுக்கும் மிகுந்த நீர்பெருக்கு விண்மீன்களையும் வானவில்லையும் தன்பால் இழுக்கும் பிறைச்சந்திரனும் பிற கோள்களும் மயங்கும் வண்ணம் இந்த மலை காட்சி திகழ்ந்தது இவ்வாறு ராம் லக்குவர் நடந்து சென்ற மலை காட்சியை வாலி வதைப்படலத்தில் விளக்குகிறார் அடுத்த சுக்ரீவன் போருக்கு அழைத்ததும் வாலி அடைந்த சீற்றத்தின் தன்மை சுக்ரீவன் வந்து சுக்ரீவனும் வாலிய அண்ணன் தம்பி இவர்கள் சுக்ரீவன் வந்து ராமனுடன் சேர்ந்து கொண்டு வாளியை வந்து சண்டைக்கு அழைக்கிறான் அதாவது வாலி வந்து ஏற்கனவே சில தவறுகள் புரிஞ்சிருக்கான் அவன் நாட்டை அபகரித்து அவனது மனைவி அபகரித்து வேறு சில தவறுகளை புரிஞ்சதால் ராமனோடு சேர்ந்து கொண்டு இப்போது வலியவன் ஒருவன் சேர்ந்ததால் நம்ம அண்ணனை சண்டை கழைத்து இப்போ நாம் இதெல்லாம் மீட்டரலாம் என்ற நம்பிக்கையில் இப்போ போருக்கு அழைக்கிறான் இந்த போருக்கு அழைக்கக்கூடிய தன்மையை விளக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டின் சுக்ரீவன் கிஸ்கிந்தையை கிட்கிந்தை கிஷ்கிந்தை கிஷ்கிந்தையை நெருங்கி உறங்கும் வாளியை போருக்கு அழைத்தான் அது கேட்ட வாளி கொண்ட ஏலன சிரிப்பு பதினான்கு உலகங்களிலும் உள்ள உயிர்கள் அனைத்தும் எட்டு திசைகளுக்கு அப்பால் அஞ்சு ஓட செய்தது அப்படி என கடகடவென அவன் அவனது சிரிப்பு அவன் போருக்கு அழைத்த சுக்ரீவன் வாளியை அதாவது தனது அண்ணனை போருக்கு கழைக்க அவன் எழுந்து ஏழன சிரிப்பு சிரிக்கிறான் அது பதினாலு லோகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் எல்லா திசைகளும் எட்டு திசைகளுக்கும் அப்பால் அஞ்சி ஓட செய்யும் அளவுக்கு அந்த சிரிப்பு வந்ததுங்கிறான் யுக முடிவில் உலகமெல்லாம் அழிக்கும் கடல் போல் பொங்கி எழுந்த வாளி யுகங்கள் முடிவில் கடல் போல் பொங்கி எழுந்த வாளி புறப்பட்ட அதிர்ச்சியால் கிஸ்கிந்தை மலையே அழுந்தியது அவ்வளோ வேகமாக கிளம்புனான் வாளி தன் தோள்களை தட்டியதால் எழுந்து காற்று மற்ற மலைகளை வீழ்த்தியது இந்த தோள்களை ஒரு தட்டு தட்டினதால் எழுந்த காற்று அது போய் மற்ற மலைகளை வீழ்த்தும் அளவிற்கு அந்த வலிமையும் அந்த வேகமும் இருந்தது வாளி வந்து ஒரு அறக்கத்தனமான ஒரு ஒருவன் என்பதை இதிலிருந்து நம்ம விளக்குறோம் வாளியின் உடல் மயிர்கால்களிலிருந்து எழுந்த தீப்பொறிகள் வடவை கணலும் அஞ்சுமாறு ஒளி வீசின இந்த வாளியின் உடல் மயிர்கால்களிலிருந்து எழுந்த அந்த தீப்பொறி வடவை கணலும் அஞ்சுமாறு ஒளி வீசின வாளியின் மூச்சு காற்றும் அதில் எழுந்த புகையும் தேவர் உலகிற்கு அப்பால் சென்றன அவன் கையோடு கையுடைந்த கையோடு கை உடைத்த ஒளி அந்த எழுந்தும்போது கையை முறித்து ஒரு திமிர் முறிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கொடுமை அந்த சத்தம் தான் சொல்கிறான் அந்த கை உடைத்த ஒளி அந்த சத்தம் யானைகளின் மதக்களிப்பை நீக்கின அந்த அளவுக்கான சத்தம் அது அதாவது மதம் கொண்ட யானை பயப்படும் அளவிற்கு அந்த சத்தம் இருந்தது இவன் தூங்கி இழுந்து இவன் எழுப்பி அந்த சத்தம் அவன் கை உடைத்த ஒளி அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு அந்த ஒளி கேட்ட இடி கூட்டங்கள் வலிமை இழந்து கீழே சிந்தின இடி ஆமாம் மழை மேல் உலகங்கள் நடுங்கின மலைகள் நொறுங்கின சுக்ரீவனோடு போர் புரிய வந்துவிட்டேன் என்று வாலி கூறிய சொற்கள் எட்டு திசைகளிலும் எதிரொலித்தன அப்படி சத்தமாக கொடூரமான சொல்றான் அவன் சொல்கிறான் அவன் பட்டதால் விண்மீன்கள் சிந்தின அவனது தோற்றம் கண்டு கூற்றுவனும் கண் கூசினான் எவன் அவனே பயந்தான் இப்படி ஒருத்தனா அப்படின்னு தேவர்கள் அனைவரும் நடுநடுங்கினர் அவன் பற்களை கடித்தபோது போது நர நரவன அவன் கடித்தபோது அதிலிருந்து எழுந்த நெருப்பு இடிக்கூட்டம் சிதறுவது போல இருந்தது அவன் பற்களை நர கடித்தது இடிக்கூட்டம் சிதறுவது போல இருந்தது அப்படி ஒரு சவுண்டு தோள்களை தட்டிய போது தோல்வனை ரத்தினங்கள் மின்னலை போல விழுந்து சிதறின இவ்வாறு சினம் கொண்டு சுக்ரீவனோடு போர் புரிய எழுந்த வாலி உலகம் கடல் தேவர் தத்துவம் போன்ற அனைத்தும் அழிய யுக முடிவில் தோன்றும் ஊழி தீ போல யுகங்கள் எல்லாமே அழிஞ்சி கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி இருக்குமோ அப்படி பார்க்கடலில் தோன்றிய விஷம் போல அப்படி காணப்பட்டான் இப்போ சுக்ரீவன் போருக்கு அழைத்ததும் வாளியுடைய நிலை இது அந்த கோபம் இது இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின்னு சுக்ரீவன் போருக்கு வருவது பெரும் துணை கொண்டே என்று தாரை கூற கேட்ட வாளி தாரைங்கிறது வாளியினுடைய மனைவி அவன் சொன்னதும் தாரை தாரைக்கிட்ட தன்னுடைய வலிமை குறித்து வாளி சொல்கிறான் சுக்ரீவன் வந்து ராமனை துணையாக கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு தாரை வந்து வாளிக்கிட்ட சொல்கிறா அப்போ சொல்கிறான் என்னுடைய வேகத்தை என்னுடைய வீரத்தை என்னுடைய என்னை வந்து நீ குறைத்து மதிப்பிடாத அப்படின்னு மனைவி கிட்ட வாளி சொல்கிறார் சுக்ரீவன் போருக்கு வருவது ஒரு புதிய பெரிய துணை கொண்டுதான் என்று தாரை வாளியிடம் கூறினால் அதை கேட்ட வாளி மூன்று உலகங்களில் உள்ள எல்லா பொருள்களும் ஒன்று சேர்ந்து வந்து என்னை எதிர்த்தாலும் தோற்று அழியும் அதற்கு சான்றுகள் பல உள்ளன மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் திருமாலை அடிக்கல்லாகவும் சந்திரனை தூணாகவும் கொண்டு திருப்பார்க்கடலை கடைந்து நான் தேவர்களுக்கு அமுதளித்த செயலை உலகம் என்று மறக்க முடியாது இந்த தேவருக்கு அமுதளித்தது வாளிதான் அப்படின்றது இதன் மூலம் வாளி வதைப்படலத்தில் சொல்லப்படுகிறது என் வலிமைக்கு முன் தேவர்களும் அசுரர்களும் தோல்விதான் கண்டனர் கூற்றுவனும் என் பெயர் சொல்ல குலைநடுங்குவான் இந்த நிலையில் என் தம்பியுடன் என்னை எதிர்க்க வரும் துணிவு எவருக்கும் இருக்க முடியாது ஒரு யாராவது சுக்ரீவனுடன் சேர்ந்து கொண்டு என்னை சந்தித்தால் என்னை எதிர்த்தால் அவருடைய ஆற்றலில் பாதி என்னை வந்து சேர்ந்துடும் வாளிக்கு ஒரு வரம் என்னென்னா அவனுடன் யார் போர் புரிந்தாலும் அவனது பலம் எதிராளியினுடைய பலம் பாதி வாலிக்கு வந்துவிடும் அதனால் என்னை யாரும் பகைத்து கொள்ள மாட்டார்கள் என்று வாளி தனது மனைவியிடம் தாரையிடம் கூறுகிறான் வாளியினுடைய கண்ணை நேருக்கு நேர் பார்த்தவனுக்கு இந்த பாதி பலம் வாளிக்கு போயிடும் அதுதான் அங்கே வா வா எதிராளியினுடைய பாதி பலம் வாலிக்கு சென்று அடைந்துவிடும் இப்படி ஒரு வரம் கொண்டவன் இப்போ சுக்ரீவனோடு ராமனே துணையாக வந்துள்ளான் என்று தாரை வாளியிடம் கூறுகிறாள் யாரோ எவரோ அல்ல இப்போது துணையாக வந்தது ராமன் தான் என்று அதே தாரை வந்து வாளியிடம் சொல்ல பொதுவாக சொல்லும்போது தன்னுடைய பெருமையை குலப்பெருமையை தன்னுடைய பெருமை தேவர்கள் மூவர்கள் அறிவர் என்று பெருமை உரைத்தவனிடம் சுக்ரீவனோடு இப்போது ராமன் தான் துணையாக வந்துள்ளான்னு தாரை சொல்றார் இப்போ வாலி என்ன சொல்றார்னா சுக்ரீவனோடு ராமனே துணையாக வந்துள்ளான் என்று தாரை கூறுகிறாள் அதை கேட்ட வாலி தாரையை பார்த்து இந்த உலகில் வருந்தும் உயிர்களுக்கு தன் வாழ்க்கையின் மூலம் அறவழி காட்டும் அண்ணல் ராமபிரானை உன் தகுதியில்லாத சொற்களாக விட்டாய் ஏன்னா ராமனின் இத்தகைய காரியத்தை செய்ய மாட்டான் ராமன் வந்து சுக்ரீவனோடு மாட்டான் அவனே உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் வழிகாட்டி அற வழி மூலம் வழிகாட்டுபவன் அன்பை வழிகாட்டுபவன் அத்தகைய அண்ணல் ராமபிரான் அவன் சுக்ரீவனுக்கு துணையாக வந்துள்ளான் என்று கூறுகிறாயே உன் தகுதி இல்லாத இந்த சொற்களால் நீ ராமபிரானை விட்டாய் என்று கூறிவிட்டு அடுத்து சொல்கிறான் உனது பெண் தன்மை அந்த அறிவற்ற செயலை நிகழ்த்தியுள்ளது நீ பெண்கிறதால போன்ற தகாத வார்த்தைகளால் கூறி ஏலடப்படுத்துகிறாய் உனது பெண் தன்மையால் தான் இது நிகழ்ந்தது நீ ஒரு பெண் என்பதால் தான் இப்படி நீ கூறுகிறாய் என்று மனைவியை பார்த்து தாரையை பார்த்து கூறுகிறான் அடுத்து இம்மை மறுமை என்னும் இரண்டு வகை பண்புகளை நன்கு அறிந்தவன் ராமன் இம்மையும் அவனுக்கு தெரியும் மறுமையும் அவனுக்கு தெரியும் ராமபிரானுக்கு இவைகளை அறிந்த ராமபிரானுக்கு என் பகைவனாகிய சுக்ரீவனோடு நட்பு கொள்வது எப்படி பெருமையாகும் இதனால் அவனுக்கு கிடைக்கும் நன்மை என்ன அறமே உருவான அண்ணல் ராமபிரான் தன்னைத்தானே ஒருபோதும் அழித்து கொள்ள மாட்டான் அயோத்தி முழுவதும் தனக்கே உரிமையாக கிடைத்த போதும் கூட சிற்றன்னையின் கட்டளைக்கு இணங்கி அவன் மகனாகிய பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு பெருமகிழ்ச்சியோடு கொடுத்த செயலை போற்றாமல் சுக்ரீவனுக்கு துணையாக வந்தான் என்று இயல்ந்து கூறுவது பொருந்தாது அயோத்தியே தனக்கு கிடைக்கும்போது கைகையினுடைய வரத்திற்காகவே அந்த சொற்காகவே தம்பிக்கு நாட்டை கொடுத்து விட்டு வந்தவன் சுக்ரீவனோடு ராமனே துணையாக வந்துள்ளான்னு தாரை வந்து வாளி கிட்ட சொல்றாங்க வாளி வந்து அப்படி ஒரு செயல் நடக்காது ஏன்னா அவன் அன்பே உருவானவன் அவனை பார்த்துட்டு தான் உலக உயிர்களே இருக்கு அற வழியில் நடக்குது அவன் எப்படி இந்த தவறை செய்வான் இப்படி ஒரு மோசமான செயல் அவன் செய்கிறது வாய்ப்பு இல்லையே இன்மை மறுமை ரெண்டு பண்புகளுமே அவன் நன்கறிஞ்சவனாச்சே அவனுக்கு இது இல்லை அவன் அதை செய்ய மாட்டான் அயோத்தி முழுசுமே தனக்கு உரிமையாக பெறும்னு சொல்லும்போது அன்னையினுடைய சிற்றினுடைய கட்டளைக்காகவே அவங்க வனவாசம் வந்தவனாச்சும் அவன் எப்படி இதை செய்வான் அது வாய்ப்பே இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை பரதனுக்கு ஆட்சியை வந்து பெருமகிழ்ச்சியோடு கொடுத்தவன் அவன் தனக்கு வரக்கூடாது தனக்கு வர்றதை த தவிர்த்து கூட அதை செஞ்சவன் இவன் எப்படி சுக்கிரீவனுக்கு துணையாக வந்தான் நீ இகழ்ந்து கூறுவது வந்து பொருந்தாது அப்படின்னு வாளி வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான் உலகமே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் கோதண்டம் கோதண்டம் சொல்றது அவர் கையில் வச்சிருக்க அந்த இது கோதண்ட ராமன் சொல்லுவோம் அவரை தான் உலகமே எதிர்த்தாலும் கோதண்டமாகிய வில்லை தவிர வேறு ஒரு துணை வேண்டாத ராமபிரான் அதை மட்டுமே வச்சுட்டு தான் போர் புரிய வச்சு அது வர அப்படி ஒரு அற்புதமான சிந்தனை உள்ள அந்த தொழிலுடைய அந்த கலைகளில் தேர்ந்த அந்த ராமபிரான் ஒரு குரங்காகிய சுக்ரீவனோட எப்படி நட்பு கொள்வான் அப்படின்னு வாழிக்கை சொல்கிறான் பொண்டாட்டிகிட்ட தன் மனைவியிட்ட சொல்கிறான் தன் தம்பியரை தவிர யார் ராமனை சொல்கிறான் தன் தம்பியரை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் ராமன் கருணை கடல் அந்த கருணை கருணைக்கடலாகிய ராமன் அவன் என் தம்பியாகிய சுக்ரீவனோடு சேர்ந்து செய்கிற இந்த போரில் இடையில் வந்து அம்பு தொடுத்து என்னை அழிக்க விரும்ப மாட்டான் அப்படி ஒரு தீய செயலை மோசமான செயலை அவன் செய்ய மாட்டான் நீ சிறிது நேரம் இங்கே இரு வாழியை சொல்கிறான் பொன் கிட்ட நீ சிறிது நேரம் இங்கே இரு கண்ணிமைக்கும் நேரத்தில் சுக்ரீவனை வென்று கொன்று அவனுடன் வந்தவர்களையும் அவர்கள் எண்ணம் கெடும்படி செய்துவிட்டு திரும்பி வருவேன் நான் வரும் வரை நீ வருந்தாமல் இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வாளி தாரைகிட்ட சொல்கிறான் சுக்ரீவன் தனியாக வரல ராமன் வந்திருக்காருன்னு சொன்னதுக்காக ராமன் இப்படிலாம் வரக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இரு நான் போய் பார்த்துட்டு அப்படி யாராவது ராம சுக்ரீவனோட துணையாக வந்திருந்தாங்களா சுக்ரீவனையும் வென்று கொன்றுட்டு கூட வந்தவர்களையும் அவங்க எண்ணம் கெடும்படி செய்துட்டு நான் வந்தேன் அது வரைக்கும் நீ வருந்தாமல் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகிறான் அடுத்து வாலி சுக்ரீவனுடைய நிலையை பார்த்து ராமலக்வர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க சுக்ரீவன் வந்து போருக்கு ஆரவாரம் செய்கிறான் சுக்ரீவன் ராமன் லட்சுமணன் தங்கூட இருக்கிற தைரியத்தில் சுக்ரீவன் வந்து அண்ணனை போருக்கு அழைக்கிறான் அதனால தான் அவன் எழுந்து எள்ளி நகையாடி அந்த ஏலனை சிரிப்பெல்லாம் சிரித்தது இப்போது வாளி திருமால் விஸ்வரூபம் கொண்டதை போல் எழுந்து நின்று ஆரவாரம் செஞ்சான் செய்தான் வாளியை கண்ட ராமன் தன் தம்பி லக்குவனை பார்த்து சொல்கிறான் இந்த வாழிக்கு அரக்கர்களோ தேவர்களோ கடலோ மேகங்களோ காற்றுகளோ ஊழி தீயோ எதுவோ எவையாகினும் அதுக்கு இவனுக்கு ஒப்பாகாது அவ்வளவு பிரம்மாண்டமானவனாகவும் கொடூரமானவாகவும் தெரிகிறானே என்று தம்பிகிட்ட சொல்கிறார் இப்போ லக்வன் சொல்கிறா ராமனை நோக்கி சுக்ரீவன் தனது அண்ணனது உயிரை போக்க கூற்றுவனை போன்ற தங்களை அழைத்து வந்துள்ளான் சுக்ரீவன் வந்து உங்களை நம்பி அழைத்து வந்திருக்கிறான் குரங்குகளை குரங்குகள் செய்வதற்கு அறிய இகழ்ச்சியற்ற போரை இந்த சுக்ரீவன் செய்ய மாட்டான் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றுவதால் நான் வேறு ஒன்றையும் நினைக்கவில்லை என்று கொண்டான் இவன் சொன்னான் சுக்ரீவனை பார்த்துட்டு இவை பார்த்துட்டு சொல்லும்போது ஒரு பெரிய யாரோடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக சிரத்தை உள்ள ஒருத்தனாக இருக்கானே அப்படின்னு ராமன் வியக்கிறான் வாலியை பார்த்துட்டு அப்போ லக்குவன் சொல்கிறான் சுக்ரீவன் வந்து மிக பெரிய ஆளை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான் ராமனை தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படி இருக்கையில் நான் எதை பார்த்து நான் வருத்தப்பட போகுதில் சுக்ரீவன் தான் ஜெயிப்பான்றது எனக்கு தெரியுமேன்ற ரீதியில் லக்குவன் வந்து ராமனுக்கு பதில் சொல்கிறான் இப்போ மேலும் தன் அண்ணனையே பகைவனாக கருதி அவனை கொல்ல நினைக்கும் சுக்கிரீவனை நம்புதல் கூடாது நம்புதற்குரங்குகள்ன்றது பொதுவாகவே தவறான சில காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல தன் அண்ணனை கொள்வதற்கு இவன் விரும்புகிறான் அதை இன்னொரு இடத்துல சொல்றாங்க என்னனே அண்ணனுங்க அடிச்சுக்கிறாங்க அது தப்பு இல்லையா அப்படின்னு இவர் கேட்பாரு அண்ணனை அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுப்பாங்களா அப்படின்னு அப்போ இவர் சொல்லுவார் எல்லா தம்பியும் பரதனை எல்லா தம்பியும் பரதனை போலவோ இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் இவர் ஒன்று சொல்லுவார் அது வந்து அது வேற ஒரு கதைன்னு வச்சிக்க இவர் ஒன்று சொல்லுவார் அப்போ அது வந்து அதை தாண்டி ஏன்னா லட்சுமணனை வந்து அவர் வந்து தம்பியாக நினைக்கல தந்தையாக நினச்சார் ஏன்னா கூடவே இருந்து ஒருத்த அவருக்கான உதவியெல்லாம் செஞ்சால அப்போ லட்சுமணனுக்கு தெரியும் நம்ம அண்ணன் நம்மளை வந்து மிக உயரிய ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்காரு இவ்வளோ நாளா அப்படின்னு அது ஒரு வகைன்னு வச்சுக்கேன் இப்போ அவன் சொல்கிறான் லட்சும லட்சுமணன் சொல்கிறான் தன் அண்ணனையே பகைவனாக நினைக்க நினைச்சிட்ருக்கான சுக்ரீவன் அவனை கொல்ல நினைக்கும் சுக்ரீவனை நாம் நம்புவதல் கூடாது தன்னுடன் பிறந்த அண்ணனிடமே இவ்வாறு நடக்கும் சுக்ரீவன் பிறருக்கு எவ்வாறு உதவி செய்வான் அப்படின்னு இவன் சொல்கிறான் இப்போ சொல்கிறாரு லக்குவன் சொன்னதை உடனே ராமன் சொல்கிறாரு பகுத்தறிவில்லாத சுக்ரீவனை பற்றி நாம் ஒன்றும் கூற முடியாது மக்களில் கூட எல்லோரும் தம் அண்ணன்மார்களோடு ஒற்றுமை ஒற்றுமையுடையவராக இருப்பதில்லை எல்லாருமே அண்ணன் தம்பிகளோடு ஒற்றுமை உடையவராக இருப்பதில்லை அதனால்தான் பரதன் பெரிதும் போற்றப்படுகிறான் வேத நூல்களில் கூறியபடி உடையவர்கள் இவ்வுலகில் சிலர் உடையவர்கள் பலர் என்பது உண்மை எனவே நண்பரால் பெறக்கூடிய நன்மையை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சிறந்தது ஏனென்றால் இந்த உலகில் குற்றம் இல்லாதவர் என்று கூறுவதற்கு ஒருவருமே இல்லை அப்படின்னு ராமன் வந்து தன் தம்பி லக்குமணனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு லக்குமன் வந்து சொல்கிறான் அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டுக்கிறானே இவன் எப்படி சரியானவனாக இருப்பான் இவனுக்கு போய் நீங்கள் துணையாக வந்திருக்கீங்களேன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு எல்லா தம்பியும் பரதனாகாது வேதங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் நல்ல காரியங்கள் அத்தனை பேரும் இல்லை தீ ஒழுக்கங்கள்ல நிறைய பேரும் சிலர் சிலருந்தான் இருக்காங்க அதனால் இதை நம்ம எல்லோருமே குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒரு அவங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயம் இது ராமனும் லக்ஷ்மணனும் பேசிக்கிற விஷயம் இப்போ வாளியும் சுக்ரீவனும் போர் நடக்குது அந்த போரை பற்றிய வாளியும் சுக்ரீவனுக்குமான போர் அந்த போர் எப்படி எப்படி இருக்குது வாலியும் சுக்ரீவனும் இரண்டு திக்கு யானைகள் இரண்டு ஒன்றை ஒன்று இரண்டு திசைகளிலிருந்து இரண்டு யானைகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வது போல இரண்டு யானைகள் ஒன்றொன்றாக தாக்கிக் கொள்வது போல போரிடத் தொடங்கினர் மலையோடு மலை மோதுவது போல ஆண் சிங்கங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கிக் கொள்ள போர் செய்வது போல இருவதும் இருவருமே இடப்பக்கம் வடப்பக்கம் என்று மாறி மாறி சுற்றி சுழன்று போரிட்டதால் அந்த போர்க்களமானது யானை பானை செய்யும் குயவனது சக்கரம் போல சூழன்றது அப்படி ஒரு ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரே தம்பி ரெண்டு பேர் தானே இருவரது உடலும் உராய்வதால் உண்டான தீப்பிழம்பு வானத்தில் மின்னல் ஓடுவது போல காணப்பட்டது ரெண்டு பேரும் அப்படி போது மின்னல் வெடி தெரிக்குது இவ்வாறு போர் செய்த வாலி சுக்ரீவன் திலோத்தமை என்ற பெண்ணை விரும்பி தம்முள் பகை கொண்டு போர் புரிந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த கந்தன் சுந்தன் உபசுந்தன் சுந்தன் சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு ரெண்டு பேரும் இரண்டு அரக்கர்கள் போரிட்டது போல காணப்பட்டது அதாவது வேறு ஒரு கதையில் உள்ளது உதாரணம் காட்டுறார் திலோத்தமைன்றவங்க மேலுலகத்தில் தேவலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா வரிசையில் திலோத்தமா நாலாவது இடத்துல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களோட இருக்கணுன்ற எண்ணம் கருதி இரண்டு அரக்கர்கள் சும்பன் விசும்பன் சொல்லிட்டு உபசும்பன் சொல்லிட்டு ரெண்டு பேர் சு சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு ரெண்டு அறக்கர்கள் பயங்கரமாக போரிட்டாங்களாம் சுலோத்தமைக்காக அதுபோல் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாங்க சினம் கொண்ட குணமே சினமான இரண்டு வீரர்கள் சினம் தான் அவங்களோட குணமே எப்போ பார்த்தாலும் போர் புரியுமா அப்படி ரெண்டு வீரர்கள் எப்படி இருக்கும் அப்படி இரண்டு வீரர்கள் உருவம் கொண்டு போரிடுவதைப் போல போரிட்ட வாடி சுக்கிரிவருக்கு உவமை உவமை கூற இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு அப்படின்ற அளவுக்கு போர் புரிஞ்சாங்க ரெண்டு பேரும் பயங்கர வேகமா இவ்வாறு இருவரும் போரிட அவர்களது கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பால் மேகங்கள் கரியாயின இரண்டு பேருமே ஓமை கூற முடியாத அளவுக்கு போரிடுறாங்க அவர்கள் கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு மேகங்கள் கறிந்து மலைகள் எரிந்து திக்கு யானைகள் பயந்து நடுங்கின நால்வகை குணங்களும் நிலை குலைந்தன தேவர்கள் ஓடி ஒளிந்தனர் இருவரும் வானத்தில் உள்ளனரோ திசைகளில் ஓரங்களில் நிற்கின்றனரோ இல்லை எங்கு உள்ளனர் என யாவரும் வேறுபாடு காண முடியாத அளவுக்கு ஒருவரை ஒருவர் கடித்தும் குத்தியும் குதறியும் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடும்படியும் சண்டையிட்டனர் இரு அண்ணன் வாலியும் சுக்கிரிவனம் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் குத்தும் குதரும் அந்த சத்தம் கருமேகம் இடித்து இடி இடிப்பது போல இருந்தது ஒருவரை ஒருவர் கடித்ததனால் வெளிப்பட்ட இரத்தம் எங்கும் தெரிக்க அதனால் விண்மீன்கள் எல்லாம் செவ்வாய் கிரகம் போல காணப்பட்டது மேகங்களோ செவ்வாணம் போல காட்சியளித்தது வாளியும் சுக்ரீவனும் ஒருவரையொருவர் தங்கள் கைகளால் தாக்குவதால் வாளியின் தோள்களும் சுக்ரீவனது தோல்களும் மார்பும் உலைக்களத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பை சம்பட்டியால் அடிக்கும்போது போது தெரிக்கும் தீப்புரி போல சிதறின இருக்காது

உதைப்பர் கை கொண்டு தாக்குவர் மரம் கொண்டு தாக்கி அதட்டுவர் மலைகளை பெயர்த்து எடுத்து தலைமீதி வீசி சுழற்றி அச்சுறுத்துவர் ஆரவரிப்பர் நெருப்பு பொறி பறக்க விழித்து நோக்குவர் ஒருவரை ஒருவர் தூக்குவர் வீசி எறிவர் மீண்டும் எதிர்த்து மார்பை காட்டுவர் குத்துவர் காற்று போல சுழர்வர் காற்றாடி போல சுழல்வர் தழுவி நழுவி கீழே விழுவர் ஒருவரையொருவர் வாயினால் கட்டி எலும்பு நொறுங்க இழுப்பர் வாழினால் வாழு தன்னுடைய வாழ பின் வாழனால் கட்டி நெரும்பு நொறுங்குற அளவுக்கு கட்டி இழுப்பர் நகங்களால் குத்தி துளைப்பர் காலோடு கால் மாட்டி இழுப்பர் இவ்வாறு இருவரும் பல்வேறு விதமான கடும் போர் புரிவதை கண்டு தேவரும் அஞ்சி ஒழிந்தனர் வாலியின் கடுமையான தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாத சுக்ரீவன் நிலை குலைந்து அஞ்சு ராமனை அணங்கி ஓடி வந்து வணங்கினான் அப்போது ராமன் அவர்கள் இருவரில் வேறுபாடு தெரியவில்லை என்றும் காட்டுக்கொடியின் மலர்களை சூடிக்கொண்டு சுக்ரீவனை மீண்டும் போருக்கு செல்லுமாறு கூறினான் உங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தோற்றமளிப்பதால் யார் சுக்ரீவன் என்று தெரியவில்லை அடையாளம் தெரிவதற்காக ஒரு மாலையை அணிந்துகொள் என்று காட்டு மலராலான ஒரு மாலையை கொடுத்து ஒரு அதை அணிய சொல்லி மாலையுடன் இப்போ போருக்கு மறுபடியும் சுக்ரீவன் போகிறான் ராமர் சொல்கிறார் உங்கள் இருவருக்கும் அடையாளம் தெரியல யார் இதில் ராமன் யா யார் இதில் வாலி யார் இதில் சுக்ரீவன் எனக்கு தெரியல அடையாளம் தெரியல அதனால் நீ வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தோற்றம் இருக்கு எனக்கு பார்க்க தூரத்துலேருந்து பார்க்கும் போகுது அதனால் நீ இந்த காட்டு மலர்களாலான நீ சூடிக்க பிறகு நான் இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லுவார் ராமன் சொல்கிறார் இப்போது சரின்னு சுக்ரீவன் சென்று புளியும் இடியும் அஞ்சும்படி கூக்குரலிட்டான் போரிட்டான் வாளியும் கடும் சினத்துடன் தாக்க சுக்ரீவனுடைய கண் காதுகளிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து கூடியது சுக்ரீவன் ராமன் இருக்கும் திசை நோக்கினான் வாளியோ தொடர்ந்து சுக்ரீவனை தாக்கிக் கொண்டே இருந்தான் இப்போது ராமன் வாளியின் மீது அன்பு தொடுத்தது வாளியினுடைய அப்போதைய நிலை என்ன இந்த போர் புரிகிறாங்க ஆமாம் போர் புரிகிறாங்க இந்த போரில் ராமன் என்ன செஞ்சார் அந்த போரில் சுக்ரீவனுக்கு மாலையை கொடுத்து இப்போ அனுப்பிச்சிருக்காரு பூ மாலையை கொடுத்து அடையாளம் தெரிகிறதுக்காக அனுப்பிச்சிட்டாரு இப்போ அடுத்தது இதெல்லாம் தனித்தனி கொஸ்டின்ஸ் இது கிட்டத்தட்ட ஏழாவது எட்டாவது கொஸ்டின் இருக்கு ஏழாவது கொஸ்டின் வச்சுக்கி ராமன் வாளியின் மீது அம்பு துடுத்ததையும் வாலியினுடைய நிலையும் வாளி தன் இரண்டு கைகளாலும் சுக்ரீவனை தூக்கி தரையில் மோதி கொள்வேன் என்று தரையை நோக்கி வீசறதுக்காக தூக்குறார் அப்போ தூக்கும் போது தான் ார் துணிந்த ராமன் மோதி துணிந்த துணிந்தபோது ராமன் மறைந்து நின்று அந்த வாளி மீது அன்பு தொடுத்தார் ராமன் செலுத்திய அம்பு நீர் நெருப்பு காற்று என்று நான்கு பஞ்சபூதங்கள் வலிமை படைத்த வாளியின் உடம்பை வாழைக்கனி ஒன்றை எளிதாக துளைத்து செல்லும் ஊசியை போல எளிதாக துளைத்து சென்றது இப்போ வலிமை படைத்த அந்த வாளியின் உடம்பை வாழைக்கனி ஒன்றில் எளிதாக துளைத்து செல்லும் ஊசி போல எளிதாக துளைத்து சென்றது ராமனுடைய அம்பு வாளியோ யுக வடிவில் வீசும் காற்றால் மேருமலை வேருடன் பெயர்ந்து விழுந்தது போல கீழே விழுந்தான் அந்த நிலையில் சுக்ரீவனை பிடித்திருந்த இரண்டு கைகளையும் விட்டுவிட்டான் ஒரே ஆனால் ராமன் விட்ட அம்பு தன் மார்பை ஊடுருவி செல்லாதவாறு அதை பிடித்து கொண்டிருந்தான் கையால் அவனது மன உறுதியை கூற்றுவனும் தலையசைத்து பாராட்டினான் அப்படி ஒரு வீரம் அப்போது வான் முகத்தையே இடித்து விடுவேன் என்று வாழி எழுந்தான் ஓர் உழுந்து அசையும் நேரத்திற்குள் எட்டு திசையையும் அழித்து அழித்துவிடுவேன் என்று சொல்லி உதைத்தான் கீழே விழுந்து பூமியை அடியோடு பெயர்த்து எடுப்பேன் என்று கூறி பெரும் சினம் கொண்டான் அடுத்து இவ்வளவு வலிமை மிக்க என் மார்பில் பாய்ந்து செல்லும்படி அம்பு எய்தவன் யார் என்று ஐயம் கொண்டான் வாளி தன் கைகளை தரையோடு மோதி கண்களிலிருந்து நெருப்பு பொறிகள் பறக்க எல்லா பக்கங்களிலும் விழித்து பார்த்தான் கொடிய அம்பினை இரண்டு கைகளாலும் பிடித்து வாளியின் உதவியை கொண்டும் வாளின் தனது வாளின் உதவி கொண்டும் பறித்தெடுக்க முயற்சி செய்தான் தன் நெஞ்சில் பாய்ந்த அம்பை பிடுங்கி எடுக்குவதற்காக முயற்சி செய்கிறான் வாழாலையும் கைகளாலும் முயற்சி செய்கிறான் அது முடியாமல் போக வருத்தம் அடைந்து மழை உருண்டால் போல மண்ணில் புரண்டு உளுண்டு உருண்டான் இந்த அம்பை தன்மேல் எய்தது தேவர்களோ என முதலில் ஐயுற்றான் பிறகு அந்த தேவர்கள் இத்தகைய ஆற்றல் மிக்க செயலை செய்ய தகுதியற்றவர்கள் என்று முடிவு கொண்டான் மும்மூர்த்திகளுக்கு ஈடான ஒருவன் செயலாகவே இது இருக்க வேண்டும் என்று கருதினான் இந்த அம்பு திருமாலின் சக்கரப்படையோ சிவபெருமானின் ஸ்திரிசூலமோ இந்திரனின் வஜ்ராயுதமோ என அயுற்றான் அம்பின் கொடுமையைக் கண்ட வாளி இத்தகைய அம்பினை வில்லினால் எவராலும் செலுத்த முடியாது முனிவர்களின் சொல்லினால் ஏவப்பட்டதோ என எண்ணினான் அதை பறிக்க பல்லால் கடித்து இழுத்து அந்த அம்பை எடுத்து பார்த்தான் இப்போ வாளி தன் மார்பிலிருந்து அம்பை பல்லால் கடித்து பிடுங்கி எரிஞ்சிட்டான் எரிந்து அந்த அம்பை முறிக்க கருதியும் முறிக்க முடியாத நிலையில் அந்த அம்பை பார்த்தா அது ராமனுடைய பெயர் இருக்குது ராமன் பெயர் புரித்திருப்பதை கண்டான் அதிர்ச்சி அடைந்தான் ராமனுக்கே உரிய அடையாளத்தினால் அவன் கண்டுபிடிச்சான் அது ராமனுடைய அம்பு தான் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் அப்படின்னா அடுத்தது தன் மீது பாய்ந்த அம்பில் ராமனின் பெயர் பொறித்திருப்பதைக் கண்ட வாழி என்ன சொன்னான் இகழ்ந்து கூறியது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா வாழி தன் மார்பில் பாய்ந்த அம்பில் ராமனுடைய பெயர் இருப்பதை கண்டு அதாவது வீட்டிலிருந்து அறம் செய்வதை கைவிட்டு காட்டிற்கு வந்து வில் போர் முறையை துறந்து ராமன் பிறந்ததனால் சூரியகுலம் என போற்றப்பட்ட நல்ல குலம் தனக்கே உரிய அந்த நல்ல அந்த அறத்தை இழந்துவிட்டதே அப்படின்னு ராமனுடைய பூர்வத்தை நினச்சி ராமனுடைய பூர்வீகத்தை நினச்சி அவனுடைய குலத்தை நினச்சி இவன் எண்ணி நாணி தலை குனிறான் இப்படி ஒருத்த இப்படி ஒரு வேலை செய்யலாமா தப்பாச்ச பெரும் குழியில் அகப்பட்டு வருந்தும் யானை போல தன் மீது பாய்ந்த அம்பினால் பெரும் துயரம் அடைந்து தலையை சாய்த்து கொண்டு முழக்கம் உண்டாக சிரித்தான் தன் மீது ராமன் அம்பு செலுத்தியது அறச்செயலாகுமா ஆகுமா என எண்ணி வருந்தினான் தலைமையிடத்தில் உள்ளவரே நீதி தவறினால் தாழ்ந்த நிலையில் உள்ளவன் அவனுடைய இயல்பு என்ன ஆவது என எண்ணினான் என்னிடத்தில் தான் ராமன் அரச நீதி தவறி என்னிடத்தில் ராமன் அரச நீதி தவறி இருக்கிறான் இதற்கு என்ன காரணம் என்று வாளி மனு தர்ம நூலில் அரசர்களுக்கு கூறப்பட்ட நெறிமுறைகளிலிருந்து தவறாத ராமன் மனு இருந்து சொல்லப்பட்ட அப்படி அறநெறி தவறாத நீதி தவறாத அந்த ராமன் இப்போது நான் தான் எய்தேன் என்றது போல வந்து முன்னாடி வந்து தோன்றினார் தோன்றினதும் இப்போ ராமனை கண்ட வாளி சொன்னால் பரதனுக்கு முன் பிறந்த நீ தீமை பிறர் செய்யக்கூடாது என்று கூறிவிட்டு நீ அதை செய்யலாமா மூ உலகத்துக்கும் தலைவனும் குடிபிறப்பும் கல்வி கேள்வி வெற்றி என பல சிறப்புகளை உடைய நீ ஒன்றும் அறியாதவன் போல என் மீது அன்பு செலுத்தலாமோ மனைவியை பிரிந்த தடுமாற்றத்தினால் ஆராயாமல் என் மீது அன்பு செலுத்தினாயோ என்று ராமனை பார்த்து வாலி கேட்குறான் தொடர்ச்சியாக கேட்குறான் அரக்கர் செய்த தீமைக்கு யாரோ ஒரு அரக்கர் உனது மனைவியை கவர்ந்து போன அந்த கொடுமைக்கு குரங்கர் பிடிச்சி பிடிச்சியாயா நீ தொந்தரவு பண்ணுற அறக்கர் செய்த தவறுக்கு குரங்கின ஒன்று என்ன செய்தது இது ஏதாவது மனு நீதியில் இது கூறப்பட்டிருக்கிறதா என்று கேட்டான் இரக்கத்தையே குணமாக கொண்ட நீ அதை இழந்து விட்டாயே ராமனே நீயே இந்த பழியை ஏற்றுக்கொண்டால் புகழை அடைந்து வாழக்கூடியவர் உலகில் வேறு யார் இருக்கிறார்கள் நீ ஒருவன்தான் அறத்துக்கும் புகழுக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறவன் தலைவனாக இருக்கிறவன் நீ இந்த தவறு செய்யும்போது வேறு யார் சரியானவர் நான் சொல்ல முடியும் வலிமை மிக்க வலிமை மிக்கவர் தீய சூழல் தொழிலை செய்தால் அவருக்கு புகழ் உண்டாகுமே தவிர பழி உண்டாகாது போலும் அப்படிங்கிறான் வலிமை மிக்க ஒருத்தர் வந்து தீய செயலை செஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து பழி உண்டாகாதா என்று கேட்கிறான் இப்போ தந்தை அளித்த அரச செல்வத்தை அன்புத்தம்பியாகிய பரதனுக்கு அளித்து நாட்டிலே ஒரு ஒப்பற்ற செயலை செய்த நீ காற்றிற்கு வந்த இடத்திலும் இந்த கிஸ்கிந்த அரசை என் தம்பிக்கு கொடுத்து இந்த காட்டிலும் ஒரு அருண் செயலை செய்துள்ளாய் போலும் அப்படின்னு சொல்கிறான் வேதத்திற்கு முதல்வனாகிய நீ என்னிடம் செய்த தொழில் முறையற்றதாக இருக்கும்போது ராவணன் முறையற்ற செயலை செய்தான் என்று அவன் மீது நீ சினம் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது மறைந்து நின்று என் மீது அம்பு செலுத்திய உன்னுடைய செயல் வீரமோ முறையோ உண்மையோ ஆகாது இது எதுவுமே இல்லை இரண்டு பேர் போர் செய்யும்போது இருவரும் உனக்கு சார்ந்த உனக்கு சிறந்த தான் அப்படி இருக்க ஒருவர் மீது அன்பு கொண்டு மற்றவர் மீது அம்பு எய்வது நியாயமா ஒருவர் மீது அன்பும் இன்னொரு மீது அம்பும் நியாயமா என்று கேட்கிறான் உனது செயல் அறமா அன்றி மரமா அப்படின்னு கேட்குறான் அது வீரமா இல்லை அறமா என்று கேட்கிறான் இப்போ ராமபிரானே சொல்லி தொடர்ச்சியாக சொல்கிறான் ராமபிராணி சீதையை கவர்ந்த ராவணனை அழிப்பதற்கு யானையை அழிக்கும் சிங்கத்திற்கு சமமான என்னை துணையாக கொள்வதை விட்டுவிட்டு முயலுக்கு சமமான சுக்ரீவனாகி என் தம்பியை துணையாக கொள்வது சிறந்த செயலா அவ்வளோ பெரிய ராவணனை என்னதான நீ அழைச்சிட்டு போயிருக்கணும் வெல்றதுக்கு அதைத்தான் அவர் சொல்கிறார் செயலாகுமோ சந்திரனிடத்தில் கரிய நிறம் பொருந்திய கலங்கம் ஒன்று உள்ளது அதுபோல சூரிய குலத்தில் நீ பிறந்து அந்த குலத்திற்கே ஒரு களங்கத்தை உண்டாக்கி விட்டாயே ஒருவன் வலிய என்னை போருக்கு அழைக்க அவனுடன் போரிடம் வந்த என்னை மறைந்து நின்று அம்பு எய்தி என் உயிரை கவர்ந்த நீ இப்போது நான் விழுந்து கிடக்கும் இடத்தில் ஆண் சிங்கம் போல வெட்கமே இல்லாமல் இருக்கின்றாயே நீ உண்மையில் வாலியாகிய என்ன கொள்ளவில்லை நாட்டிற்கு வேலியாகிய தர்ம நூல் முறையையும் முன்னோர் இயல்பையும் நல்லொழுக்கத்தையும் அழித்தாய் நீ வில் போரில் வல்லவனாகாது நீ வில் போரில் வல்லவனானது போர்க்கருவி இல்லாமல் இருக்கும் என் போன்றவர் மீது அம்பு விடத்தானோ இவ்வாறு வாளி ராமனை இகழ்ந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் இது அவருடைய போர் செய்யும் மாண்பு பிறகு போர் எடுத்து கொண்டதுக்கு பிறகு ராமனை பார்த்து வாளி இகழ்ந்து சொல்றது இது அடுத்து வாளியை கொள்வதற்கான இப்போ ராமன் காரணம் சொல்கிறார் சரி நீ சொல்லிட்ட இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ராமன் வாளியை நோக்கி சொல்கிறார் வாலி மாயாவி என்ற எதிரியை துரைத்து சென்ற நீ பல நாட்களாகியும் திரும்பாததன் காரணமாக குரங்கின தலைவர்கள் சுக்ரீவனை தங்களுக்கு அரசனாக வேண்டும் என்று வேண்டிய போது அரசரான அரசராவதற்கு மறுத்த சுக்ரீவன் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக முடிசூட்டி கொண்டான் நீ முன்பு ஒரு சமயம் மாயாவி என்ற எதிரியை துரத்தி சென்று ஒரு குகைக்குள் அவன் ஓடி அவனை சார்ந்து நீ ஓடி பல நாட்களாகியும் திரும்பாததால் தனக்கு ஒரு அரசர் இல்லையே என்று குரங்கின தலைவர்கள் வேண்டும் பொழுது அண்ணன் வந்து விடட்டும் என்று காத்திருந்த சுக்ரீவனை வற்புறுத்தல் காரணமாக சுக்ரீவன் வந்து முடிசூட்டி கொண்டான் நீ அந்த மாயாவியை கொண்டு திரும்பிய போது சுக்ரீவன் தான் பெற்ற அரசாட்சியை மனமுவந்து உன்னிடம் ஒப்படைக்க வந்தான் அண்ணன் வந்துட்டாரே அண்ணா உங்க ஆட்சி அரசாட்சின்னு ஒப்படைக்க வந்தான் ஆனால் நீயோ அவன் குற்றமற்றவன் என அறிந்தும் பொறுத்துக்கொள் என அவன் வேண்டியும் கெஞ்சியும் அவன் கூப்பாடு போட்டும் பொறுத்து கொள்ளாமல் அவனை கொல்ல முயற்சித்தாய் தம்பி என்றும் பாராமல் அவனை ஓட ஓட துரத்தினாய் அதனால் மதங்க முனிவரால் சாபம் பெற்ற ஒரு தடைப்பட்ட மாதங்க முனிவரால் நீ வருவதற்கு தடைப்பட்ட அந்த இடத்தில் ஓடி அவன் ஒளிந்தான் அதுவரை நீ விடாமல் அவனை துரத்து சென்றாய் அப்படின்னு ராமர் சொல்கிறார் என்ன காரணத்தினால நான் அவனை கொண்டாந்து தெரிஞ்சுக்கினி மனமோந்து உங்கள் உன் அரசாட்சி ஒப்படைக்க வந்தவனை நீ வந்து இவ்வளவு செஞ்சுருக்க அங்கு சென்றால் உனது தலை வெடித்து விடும் என்ற சாபத்தினால் நீ அங்கு செல்லவில்லை சுக்ரீவன் உயிர் உழைத்தான் நீ எந்த மலைக்கு போனினால் உன தலை வெடிக்குமோ அந்த மலைக்கு தான் அவன் போனால் ஒளிஞ்சான் இல்லைன்னா நீ அன்னை அவனை கொன்னே இருப்ப அதனால் அவன் பிழைத்தான் பிறன் மனைவியின் கற்பு நிலையை பாதுகாப்பதே அன்பின் செயல் உயர்ந்த குடிபிறப்பின் பயன் கல்வி கற்றதன் செயல் பெண்கள் கற்பின் வலிமையை அழித்தல் அறத்திலிருந்து தவறுதல் அதுபோன்ற செயலாகும் இம்மை மறுமை பயன்களை நீ ஆராய்ந்திருந்தால் தம்பியின் மனைவியை வழிந்து கொண்டிருக்க மாட்டாய் சுக்ரீவன் எனக்கு உயிர் நண்பன் சுக்ரீவன் எனக்கு உயிர் நண்பன் கற்பை சூறையாடுவதாய தவறை நீ செய்ததால் உன் உயிரை பறித்தேன் அயலார் எளியவர் ஆகியவரின் துன்பத்தை போக்குவதே என் மன கருத்தாகும் என்று வாளியை கொள்வதற்கான காரணத்தை அடுக்கடுக்காக ராமன் வாழிகிடம் சொன்னான் என்ன காரணத்தினால நான் உன்னை அன்பு விட்டேன் அப்படின்னு ஓடி ஓடி ஒழிஞ்சு நீ போய் துரத்தி துரத்தி கொள்ள போன நீ அண்ணன் வரட்டுமேனு காத்திருந்த தம்பி வந்து மன்னன் இல்லையேன்னு என்கிற குரங்கினத்தை த குரங்கின மக்களுக்காக மன்னரானா நீ வந்தவன நாட்டை ஒப்படைக்கும் போது அவனை ஓடி ஓடி துரத்தினிய நீ எங்கே வரமாட்டேயோ நீ எங்கே வந்து போனால் உனக்கு ஆபத்தோ அந்த இடத்துக்கு அவன் போனதால் தான் நீ அவனை விட்ட ரெண்டாவது வாளியையும் நீ சுக்ரீவனை அழித்ததோடு அழிக்க நினைத்ததோடு அவன் மனைவியையும் கவர்ந்து வந்து நீ வந்து வச்சுக்கிட்ட இது வந்து சரியானது இல்லை அதனால தான் அவனை நான் கொன்னேன் அதான் அது காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அடுத்து அடுத்த கொஷின்னு தீது தீர்ப்பது என சிந்தை தீது தீதை தீர்ப்பது என் சிந்தை கருத்து என்று கூறிய ராமனுக்கு வாளி இப்போ சொல்கிறார் வாளி என்ன சொல்கிறாரு தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து என ராமனை பார்த்து வாளி என்று கூறிய ராமனை பார்த்து வாளி சொல்கிறார் என்ன சொல்கிறார் தகாத செயல்கள் என்று நீ கூறிய பாவம் குரங்காக எங்கள் பிறப்பிற்கு இல்லை ஏன்னா நான் மனிதரே இல்லை நீ சொல்வதெல்லாம் மனித இனத்துக்கு நாங்கள் இனமே ஆச்சே எங்கள் பிறப்புக்கு சிறிதும் உரியது அல்ல விரும்பியபடி செயல் செய்வதுதான் எங்கள் பிறப்பு மனம் புரிவதுதான் எங்கள் இனம் எங்கள் குணம் அதுபோல நான் விரும்பியதை செய்து கொண்டேனே தவிர மனிதன் மானுடரை அதாவது கலந்து கொண்டவரையே கலந்து வாழும் மானு மானிடரை வாழ்க்கையை பிரம்மன் எங்களுக்கு அமைக்கவில்லை நேர்ந்தால் நேர்ந்தபடி வாழும் வாழ்க்கை முறையை எங்களுக்கு அமைத்துள்ளான் மன உணர்ச்சி சென்ற வழியே செல்கின்ற செயல் உண்டே அல்லாமல் வேத முறைப்படி வந்த திருமண முறைப்படி எங்களுக்கு அமைவதில்லை வாழ்க்கை அதனால் நான் செய்த நான் செய்தது வந்து குரங்கில்களுக்கு உள்ள குணம் இங்கே முறைப்படி ஒரு திருமணம் செய்து அவர்களோடு வாழ்றதில்லப்பா எங்கள் குணம் அப்படின்னு நான் சொல்கிறான் அடுத்து உணர்வு சென்றுொளி செல்லும் ஒழுக்கே எங்கள் வழக்கம் என்று கூறிய வாளிக்கு இப்போ ராமன் மறுமொழி சொல்கிறார் உணர்ச்சி வழி செல்வது குரங்குகளின் பரம்பரை குணம் எனவே நான் யாதொரு குற்றமும் செய்யவில்லை என்று கூறிய வாளியை பார்த்து ராமன் நீங்கள் தேவர்களின் புதர்வர்களாகிய பிறந்து நல்ல அறவழிகளை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் விலங்குகள் அல்ல வீரம் பொருந்திய நீ பாவ செயல்கள் செய்ய தகுதியல்லாதவன் நீ தவறுகளை செய்துவிட்டு செய்யவில்லை என்று சாதிப்பது அரணாகாது முதலியால் பிடிக்கப்பட்டு ஆதி மூலமே என்று ஓலமிட்டு அழைத்து அதனால் வீடுபேறு பெற்ற கஜேந்திரன் என்னும் யானையும் ஒரு விலங்கே சீதையைக் கவர்ந்து சென்ற ராவனோடு போரிட்டு மாண்ட ஜடா என்ற பறவி என்ற பறவை கழுகுகளுக்கு அரசன் விலங்குகளின் இயல்பு நன்மைகளை அறியாமல் இருப்பதே விலங்குகளின் இயல்பு நன்மை தீமைகளை பற்றி அறியாமல் இருப்பது தான் ஆனால் நீ அறியாத அறவழிகளே இல்லை என்பதை உன் சொற்களே உணர்த்துகின்றன நீ பேசுவதில் வைத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு எல்லாம் தெரியும்னு இவ்வளோ விவரமானவன் இப்படி இவ்வளோ தவறு செய்ய முடியுன்றதுதான் ராமனுடைய கூற்று சிவபெருமானிடம் நீ கொண்ட பக்தியின் சிறப்பினால் திருமாலினால் படைக்கப்பட்ட நான்கு பூதங்களின் வலிமையையும் நீ குற்றம் குற்றமுடையவர்களுக்கும் பிறப்பினால் தாழ்ந்தவர்களும் அறவழி நின்று சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர் முனிவர்களும் தேவர்களிலும் கூட சிலர் தீய செயல்களை செய்துள்ளனர் எந்த காலத்திலும் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட உயர்ந்த தாழ்வு என்பது அவரவர் செய்யும் செயலாலேயே வரும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தாலும் சுக்ரீவனுடைய மனைவியின் கற்பை சிறப்ப அவருடைய சிறப்பை நீ அழித்து விட்டாய் இது இதுவும் ஒரு காரணம் நான் கொண்டதுக்கு இப்போ வாளி கேட்குறான் மறைந்து நின்று அம்பு விட்டது ஏன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு வேடர்கள் மறைந்து நின்று விலங்குகளை வேட்டையாடுவது போல மறைந்திருந்து தன் மீது அம்பு செலுத்தியது ஏன் என வாலி கேட்டதற்கு உன் தம்பியாகிய சுக்ரீவன் பாலி இவர் சொல்கிறார் ராமர் உன் தம்பியாகிய சுக்ரீவன் முதலில் வந்து ராமனை சரணடைய அவனை ஏற்றுக்கொண்டு இப்போ இதுக்கு வந்து லக்குவன் பதில் சொல்கிறார் உன் தம்பி சுக்ரீவன் வந்து எங்கள் இப்போ சரணடைஞ்சான் முதலில் அவனை ஏற்றுக்கொண்டு புகலிடம் கொடுத்தார் ராமன் போரில் ராமன் உன் எதிரில் நின்று போரிட்டால் நீயும் அடைக்கலம் என்று சரண் புகுந்திருந்தால் என்ன செய்வது என்று எண்ணிதான் மறந்து நின்று அன்பு செலுத்தினார் எங்கள் அண்ணன் அப்படின்னு லக்குவன் பதில் சொல்கிறான் ஏம்பா நீ வந்து ஒரு நியாயமாக நீ வந்து மறந்து நின்று அன்பு செலுத்தியது உனக்கு ஒரு நியாயமானு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீயும் எங்கள் அண்ணன் வந்து உதவி கேட்டிதான் இந்த யாருக்கு அவர் உதவி செய்ய முடியும் ரெண்டு பேர் தான் போரிடுறது ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அதனால தான் அவர் மறைஞ்சிருந்தார் உனக்கு பயந்தல்ல அப்படின்னு லக்குவன் சொல்கிறான் காரணம் வாளி தன் தவறு உணர்ந்து ராமனிடம் இப்போ சொல்கிறான் வாலி இப்போ தவறை உணர்ந்துட்டால் ராமண்ட்ட சொல்கிறான் அம்பு பட்டு கீழே விழுந்து கிடக்கும் வாலி ராமனை பார்த்து நீ உலக உயிர்களுக்கெல்லாம் தாயைப் போலவும் அறம் நடுநிலைமை சால்பு ஆகிய குணங்களின் வடிவம் போலவும் காட்சி தருகிறாய் உனது உயர்ந்த நன்னெறியை நாய் போன்ற என்னால் அறிய முடியவில்லை எனவே எனது பிழையை பொறுத்து கொள்க நாய் போல இழிந்தவனாகிய அந்த குணம் கொண்ட நான் சொன்ன சொற்களை உள்ளத்தில் கொள்ளாதே என் உயிர் நீங்கும் காலத்தில் எனக்கு அறிவு ஊட்டினாய் நீயே மும்மூர்த்தி அவர்களுக்கு மூல காரணமாகிய நாராயணனும் நீயே பாவம் தர்மம் பகை உறவு எல்லாம் நீயே சிவபெருமான் முதலிய தேவர்கள் எனக்கு அருளிய வரங்களையெல்லாம் பழுதுபட செய்து என் மார்பை துளைத்து என் உயிரைக் கவர்ந்த உன் அம்புதான் சிறந்தது அதைவிட அறம் வேறு எதுவுமே இல்லை நீ யார் உன் தன்மை என்ன என்பதை நான் அறிந்தேன் உன்னால் எனக்கு வீறுபேடு கிடைப்பதில் அருமை ஒன்றும் இல்லை தருமமே உருவாகிய உன்னை நான் கொண்டதால் என்னை தொடர்ந்து வந்த தீமைகள் இனி தொடரமாட்டா எனது தீமைகளுக்கெல்லாம் தீர்வாக நீ தந்த தண்டனையே எனக்கு முக்தி அளிக்கும் என் தம்பி சுக்ரீவன் என்னை கொல்லும் பொருட்டு உன்னை அழைத்து வந்து இந்த மண்ணாட்சியை தான் பெற்று வீட்டுலகை ஆட்சியை எனக்கு வழங்கினான் வீடு பேர் எனக்கு கிடைச்சது அவன் அவன் மண்ணாட்சியை பெற்று எனக்கு வீடு பேர் கொடுத்துட்டான் உன் மூலமாக எனக்கு அந்த சிறப்பான காரியம் நடந்துச்சு நீ என்னை கொன்னது எனக்கு நல்லதுன்னு சொல்ல வரான் இதை விட சிறந்த பேர் வேறு யாருக்கு கிடைக்கும் என்று வாளி தன் தவறு உணர்ந்து ராமங்கிட்ட சொல்கிறான் சுக்ரீவனுக்கு இப்போ வாளி ஒரு அறிவுரை சொல்கிறார் தம்பிகிட்ட அண்ணன் சொல்கிறார் வாலி அடுத்த கொஸ்டின் அது வாலி சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார் உலகத்தில் அறம் தழைக்க ராமபிரானே வில்லேந்தி வந்துள்ளான் உலகத்தில் அறம் தழைக்க ராமபிரானே வில்லேந்து வந்துள்ளான் உயிர்கள் பாவம் அழியாத முக்தி செல்வத்தை விரும்பி உயிர்கள் எல்லாம் உயிர்கள் யாவும் அழியாத முக்தி செல்வத்தை அடைய விரும்பி ராமனுடைய திருப்பெயரை எப்போதும் தியானிக்கின்றன அவனுடைய பெருமையை உணர அவன் என்னை கொன்ற வலிமையே போதுமானது அவன் பெருமைங்கிறது என்னை கொண்டுட்டானே இதை அவனுக்கு ஒரு பெருமை வேணும் இதுவே போதும் அவனுடைய திருவடிகளை வணங்கி அவனுக்கு ஏவல் செய்வாய் முக்தியை அடைவார்கள் ஏவல் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவனுக்கு முக்தி அடைஞ்சிருவாங்க குரங்குகளுக்குரிய செயல்களையும் மயக்கத்தையும் ஒழித்து ராமன் செய்த உதவியை மனதில் நினைத்து அவன் வேண்டும் போது அவனுக்கு உதவி செய்து அவன் கட்டளைகளை தவறாமல் செய்து நீயும் இந்த பிறவி ப பயனை எளிதில் நீக்கிக்கொள் இந்த பிறவி பிணியை நீ எளிதில் நீக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு போதனை செய்கிறான் ஆட்சி பொறுப்பேற்ற மகிழ்ச்சியால் உள்ளம் கழித்து அறிவு கட்டு ராமனை இகழாமல் அவனுடைய திருவடிகளை போற்றி வாழ்வாயாக ஆட்சி தான் நமக்கு கிடைச்சிருச்சேன்னு இருமாப்பில் இருக்காத ராமனை போற்றி புகழ்ந்து அரசர்கள் நெருப்புக்கு சமமானவர்கள் அவர்களை மிகவும் நெருங்காமலும் விலகாமலும் இருக்க வேண்டும் எனவே ராமன் நினைக்கும் செயல்களை குறிப்பறிந்து செய் அடிமைகளின் குற்றங்களை அரசர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்று நினைக்காதே ஏன்னா நீ அடிமை மாதிரி உன்னுடைய குற்றத்தை அவர்களாக பொறுத்துக்கோங்க நினைக்க வேண்டாம் என்று சுக்கிரிவனுக்கு அறிவுரைகள் சொன்னார் இப்ப இந்த ராமனின் அம்பு பட்டு வீழ்ந்து கிடக்கும் தந்தையை பார்க்க ஓடி வர்றான் அங்கதன் அங்கதன் வருந்தி சொல்கிறான் ராமனின் அம்பு பட்டு குருதி கடலில் கிளந்த அந்த அம்பு தந்தையாகிய வாழியே அங்கதன் அப்படியே கட பார்த்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீரும் இரத்தமும் பெருகியது வானிலிருந்து கீழே விழுந்து கிடக்கும் சந்திரன் மீது ஒரு விண்மீன் விழுந்தது போல என் வானிலிருந்து சந்திரன் கீழே விழுந்து கிடக்குது அதுபோல் ஒரு விண்மீன் அவன் அந்த போல் ஒரு விண்மீன் விழுந்தது போல் தன் தந்தையின் உடல் மேலே அவன் விழுந்து கத்தி கதறான் என்ன தந்தையே எந்தையே என் தந்தையே இவ்வுலகில் எவருக்கும் மனத்தாலும் செயலாலும் தீங்கி விளைவிக்காத நீ துன்பமடைந்தாயே உன்னை கொல்லவும் அஞ்சாமல் யமன் வந்து விட்டானே இனி அவனுடைய வலிமையை யாரால் அழிக்க முடியும் திசை யானைகளை தோல்வியுறச் செய்த ராவணனது மனம் உனது வாளின் வீரத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் பறையடித்தது போல துடிக்குமே இப்போது நீ இறந்து விட்டதனால் அவனுக்கு அந்த பயம் முழுவதும் போய்விட்டதே ராவணனுக்கு பயம் போயிருச்சுங்கிறான் நீயே இறந்துட்டியன்னு எட்டு திசைகளிலும் உள்ள மலைகளுக்கு சக்கரவாகான சக்கரவான மலைகளின் உச்சியும் இனி உன் கால்கள் பட்டு தழும்படைய மாட்டா மந்தாரமலை வாசி போன்ற பொருள்களை கொண்டு தேவர்கள் மறுபடியும் பார்க்கடலை கடைய விரும்பினால் நீ இல்லாமல் அவர்களால் கடைய முடியாது நீ பார்க்கடலை கடைந்து கொடுத்த அமுதுண்ட தேவர்கள் இறக்கவில்லை அவர்கள் முன் நீ இறந்து விட்டாயே உன்னை விட வள்ளல் தன்மையுடையவர் என்று கூறத்தகுந்தவர் வேறு யாருமே இல்லையே என வருந்தி அங்கதன் வந்து அப்பா மேலே விழுந்து அழுது புலம்புறான் இப்போ வாலி வந்து கடைசி கொஸ்டின் வாலி அங்கதனுக்கு கூறிய ஆறுதல் மொழி வாலி வந்து அங்கதன் அப்பா விழுந்ததை வாலி விழுந்ததை பார்த்துட்டு அங்கதன் ஓடி வந்து இப்படி மங்க அந்தாரமலையும் வாசிக்கெல்லாம் கடந்து இதுக்கப்புறம் தேவர்களுக்கு யார் பா கடைஞ்சி தருவான்னு சொல்லும் போது இப்போ இவர் சொல்கிறாரு வாளி சொல்கிறாரு அங்கதனுக்கு அறிவுரை சொல்கிறார் பையனுக்கு ராமனின் அம்புபட்டு வீழ்ந்து கிடக்கும் வழியை வாளியை கண்டு வருந்தி அங்கதனை நோக்கி வாழி இப்போ சொல்கிறாரு தன் மார்போடு அணைச்சிக்கிட்டு சொல்கிறாரு வருந்தாதே மகனே ராமன் என்னை கொன்றது புண்ணியத்தின் பயன் எனது புண்ணியத்தின் பயன் பிறப்பும் இறப்பும் தொன்று தொட்டு வருவன நான் முன் செய்த தவ ராமபிரான் எனக்கு முத்தியை கொடுத்தான் ராமனே பரம்பொருள் என்று உணர்வாயாக பிறவி என்னும் நோக்கி அவனே மருந்து ராமன் என்னை கொன்றவன் என்று நினைக்காமல் நீயும் உனக்கு நன்மையை தேடிக்கொள் ராமன் பகைவருடன் போய் ராமன் பகைவரை போரிட நேர்ந்தால் நீ அவனுக்கு உதவியாக இருந்து அவனது திருவடிகளை தலைமேற்கொண்டு வாழ்வாயாக என்று அங்கதனுக்கு அறிவுரை கூறினான் இதுதான் வாலி வதைப்படலாம்